ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் கேம்பஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. அதாவது குரூப் போருக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. இது யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற முழு விவரம் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க, நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு நோட்டிபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப், டெலிகிராம், என்னோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் யாராவது ஃபாலோ பண்ணாம இருக்கீங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் அதுல கொடுத்துட்டு இருக்கேன். யூடியூப்ல ஒரு நாளைக்கு ஒன்னு இல்லைனா ரெண்டு வீடியோ தான் நான் போடுவேன், ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போர்டு வந்து ஜாப் நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. குரூப் போருக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் ஆன்லைன் மூலமா மட்டும் தான் போட முடியும். 14/7/2019 இருந்து தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் 8 போஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 397 வேகன்சி இருக்கு. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் 2688, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டின்னு ஒரு போஸ்ட் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 104. பில் கலெக்டர் கிரேட் 1 போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 34. ஃபீல்ட் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா 509. டிராப்ட் மேன் வந்து பாத்தீங்கன்னா 74 இருக்கு. டைபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1901 வேகன்சி இருக்கு. ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3 வந்து பாத்தீங்கன்னா 784 வேகன்சி இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6491 இவ்வளவு வேகன்சி. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தயவு செய்து எல்லாரும் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 7 போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15,500 இருந்து 62,000 வரைக்கும் கிடைக்கும். ஸ்டெனோ டைபிஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,500 இருந்து 65,500 வரைக்கும் கிடைக்கும். வேகன்சி வந்து சேஞ்ச் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. அதிகதான் பொறுத்தவங்க கம்மி பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு கவுன்சிலிங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரூல்ஸ் ரிசர்வேஷன் எவ்வளவு கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 14/6/2019. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 14/7/2019. லாஸ்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். லாஸ்ட் டேட் பேமெண்ட் பண்றது, அதாவது எஸ்பிஐல பண்ணிக்கலாம் இல்ல எச்டிஎஃப்சி பேங்க்ல இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட பண்ணிக்கலாம். 16/7/2019 ரிட்டன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 1/9/2019. 19 இருந்து 1 மணி வரைக்கும் நீங்க எக்ஸாம் நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 150. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நீங்க பண்ணிருந்தீங்க ஒரு 5 வருஷத்துக்குள்ள அப்படின்னா நீங்க பண்ணதால, அதுவே நீங்க பண்ணல அப்படின்னா தயவு செய்து பண்ணிதான் ஆகணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 தான். எஸ்சி எஸ்டி டிஃபரெண்ட் டபுள் டிபார்ட்மெண்ட் தான் ஃபுல் எக்ஸ்டம்ஷன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ 3 சான்ஸ் கொடுக்குற எம்பிக்கா இருந்தா, எக்ஸ்பெரி எக்ஸ்பெரிச்மெண்டா இருந்தா ரெண்டு சான்ஸ், ஓகேங்களா. 3 or 2 ஃப்ரீ சான்ஸ் ரெஃபர் டு அபோவ் ஆர் நாட் டு ஈச் போஸ்ட் பட் எனி 3-2 அப்ளிகேஷன்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலமாவும் பே பண்ணிக்கலாம், அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாவும் பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரி இடத்துல நீங்க எஸ்பிஐ, எச்டிஎஃப்சி, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா பண்ணிக்கலாம். வித்தின் 2 days ஆஃப் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். பண்ணாதான் நீங்க அப்ளிகேஷன் போட்ட மாதிரி கவுண்ட் ஆகும், அதை பார்த்துங்க, ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ணாம மட்டும்தான், நாட் ரீஃபண்டபிள், பட் நீங்க பண்ணாதான் உங்களோட அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகுன்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. பண்ணாதான் உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, டிடி எடுத்தாலோ இல்ல போஸ்டல் ஆர்டர் எடுத்தாலோ உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகாது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க ஃபீஸ்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் எஸ்சி எஸ்டிஏ, அப்புறம் எஸ்சி எஸ்சிஏ, எஸ்டி எம்பிசி, டிசி பிசி, பிசிஎம்ஏ, அப்புறம் ஆதார் அட்டை எனி காஸ்டா இருந்தாலும் 21/40, அதர்ஸ் 21/30. 5 வருஷம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எஸ்சி எஸ்டி ஏஜ் கொடுத்துட்டாங்க, அதனால வந்து ரிலாக்ஸேஷன் அதை இன்க்ளூட் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஃபார் த ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி, ஸ்டைபிஸ்ட், இவங்கெல்லாம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிஏ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி, ஆதார் அட்டை இருக்குது எனி காஸ்ட், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18/35, எம்பிசி, டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டி, பிசி அண்ட் பிசிஎம் 18/32, எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் 18/30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தா ஃபார் த பர்சன் ஹூ ட்ரெயின் இன் சர்வே ஆஃப் ஐடி ஐடிஐ இன் தமிழ்நாடு, இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் 18/35 ஐடிஐ முடிச்சிருப்பாங்க சில பேர் சர்வே, இதுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18/30, அதாவது டிராப்ட் மேன்லாம் அப்புறம், ஓகேங்களா. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்டி எம்பிசி ஃபார் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் விச் இஸ் ஹையர் தென் த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்.
நல்லா பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க டென்த் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்கறாங்க, பட் நீங்க வந்து நான் ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கேன், நான் டுவெல்த் முடிச்சிருக்கேன், நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், நான் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும், எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன் ஃபார் ஹையர் செகண்டரி கோர்சஸ் ஆஃப் ஸ்டடிஸ் ஆர் காலேஜ் டு த கோர்சஸ் ஆஃப் ஸ்டடிஸ். நீங்க டென்த் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ், பட் அதை விட ஹையரா முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்காது, பட் நல்லது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, பில் கலெக்டர், டிராஃப்ட் மேன் எல்லாத்துக்குமே டென்த், ஓகேங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைபிஸ்ட்டுக்கு வந்து டென்த் முடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்ல ஹையர் செகண்டரி முடிச்சிருந்தாலும் ஓகேனா, பட் டென்த் ஹையர் செகண்டரி ஹையர் சீனியர் கிரேட் தமிழ் இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை, என்கிட்ட நான் ஹையர் சீனியர் கிரேட் தமிழ் அண்ட் லோயர் ஜூனியர் இங்கிலீஷ் முடிச்சிருந்தாலும் ஓகேதான். அதே மாதிரி நான் ஹையர் செகண்டரி கிரேட் இன் இங்கிலீஷ் லோயர் ஜூனியர் கிரேட் முடிச்சிருந்தாலும் ஓகேதான். செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் செலக்ஷன், டெக்னிக்கல் போனாலே டைப்பிங் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. நான் ரொம்ப ஃபாஸ்டாக சொல்கிறேன், ஏன் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். நார்மலாகவே என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்கறதே இல்லை, நான் ஏதோ தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதனால்தான் வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணும்னு சொல்கிறேன், ஓகேங்களா. ஹூ நாட் பாஸ்ட், அதாவது டென்த் யாரெல்லாம் பாஸ் ஆகலையோ அவங்களாம், நீங்கள் வந்து டென்த்து பாஸ் ஆகாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்லாம் பண்ணிப்பாங்க எயித்து முடிச்சு, அவங்களுக்குலாம் இதில் எலிஜிபிள் இல்லை. டென்த்துன்றது ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனு, அதை பாஸ் ஆனால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் ஃபார் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ இருக்குது, சர்டிஃபிகேட் ஃபார் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அவார்டட் பை த டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இது இருக்கணும், இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். தமிழ் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பட் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியல அப்படின்னாலும் ஒரு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதை நீங்கள் பாஸ் ஆகிக்கலாம், ஓகேங்களா. எவ்ரி பர்சன் அப்பாயின்ட் ஷால் பி பேட் டு கேஷ் செக்யூரிட்டி 2000 ரூபாய் வித்இன் த பீரியட் ஆஃப் 1 மந்த் டேட் ஆஃப் விச் ஹி ஜாயின் டியூட்டி. இப்போ கேஷ் செக்யூரிட்டின்றது விஏ ஒன்லி, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் 2000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 1 மந்த் மட்டும், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் செக்யூரிட்டி அப்படின்னு பிசி பிசி எம்மு இவங்களாம் 1000 ரூபாய் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கேஷ் செக்யூரிட்டி கிடையாது. இதுலேயும் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆன் அமௌ அப்பாயின்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் செக்யூரிட்டி, பில் கலெக்டர் கிரேட் 1, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. தயவு செய்து படிங்க. அதேமாரி வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பு, ஜென்ரல் ஸ்டடிஸு, எபிலிட்டி ஆஃப் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், 300 கொஸ்டின்ஸு, 90 மார்க் குவாலிஃபைங் தான், பட் நீங்கள் ஒரு 150-170 எடுக்கணும், ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்டடிஸு, ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், டோட்டலாக 20 ஐட்டம்ஸ் இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாமு, மேக்ஸிமம் மார்க் வந்து 300 மார்க்குக்கு 90 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் குவாலிஃபைங், ஓகேங்களா. சிலபஸும் கொடுத்து என்னென்ன படிக்கணும், அனெக்ஸ்ட் டூல் இருக்கு. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் போர்டல் சூஸ் பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு, அப்புறம் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்க்ரூட்னி பண்ணி யார் மெரிட்ல வராங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கணும், அப்படி இருந்தால் நல்லது. என்ஓசி கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கணும் மட்டும். அப்பா நடிச்சுக்காதீங்க, முக்கியமான விஷயம் மட்டும் தான் சொல்கிறேன். ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வெப்சைட்ல கிடைக்கும், வீட்டுக்கு போய் போஸ்ட் அனுப்ப மாட்டாங்க. tnpsc.gov.in, tnpsc.exam.in, tnpsc.exam.in. ஹால் டிக்கெட் பை போஸ்ட் அனுப்ப மாட்டாங்க. மொபைல் ஃபோனு இதெல்லாம் அந்த அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வெப்சைட், அதாவது tnpsc.gov.in, tnpscexams.net, tnpscexams.in, இதில் போயிட்டு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 150 ரூபீஸ் பே பண்ணணும். ஆல்ரெடி 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா பே பண்ண தேவையில்ல, அப்படின்னா பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோகிராஃப், உங்கள் சிக்னேச்சர் எல்லாத்தையும் ஒரு சிடியெல்லாம் பென்ட்ரைவில் போட்டு வச்சுருக்கோம், ஓகேங்களா. பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. நான் சென்ட் பண்ண அவசியம் கிடையாது, பட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது, அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நோ டாக்குமெண்ட் நீட் டு அப்லோட் ஃபார் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட். அப்ளிகேஷன் மஸ்ட் அப்லோட் சப்மிட் த டாக்குமெண்ட் வென் கால்டு ஸ்பெசிஃபிகலி. நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது, பட் எங்கெங்கே கேட்குதோ அந்த அந்த டைமில் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/7/2019, 11/19, அதாவது 59 மிட்நைட் வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிமினரி கொடுத்துருக்காங்க, எங்கெங்க சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸு,
அண்ணா நகர் கொடுத்துருக்காங்க சென்டர், என்னென்ன கோஆர்டினேட் பண்ணிக்கலாமோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சென்னையில நிறைய பிளேஸ் இருக்கு, தமிழ்நாடு ஆல் ஓவர் நீங்க எங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க, படிங்க. எதனா புரியலன்னா மட்டும் அந்த இடத்துல இருந்து நீங்க டவுட் கேட்கலாம் தாராளமா. ரெண்டாவது, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக்ஸ் பண்ணுங்க. எதனா குறைகள் இருந்தா நீங்க வந்து தாராளமா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட ஒரு பெட்டரான வீடியோல நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.